ஹலோ காய்ஸ், வணக்கம். என்னோட அன்னில் தரிசனல் சேனலுக்கு உங்களை எல்லாருமே வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம 108 திபி தேசம் சுற்றுலா 54 நாள் வெற்றிகரமாக முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம ஒரு புது சுற்றுலா, அதாவது நாட்கள் எண்ணிக்கை இல்லாமல் ஒரு சுற்றுலா ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த சுற்றுலா ஆரம்பிக்க முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம புது சுற்றுலா ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன சுற்றுலா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராமாயணம், ராமர் சென்ற இடங்களை பற்றி தான் அந்த சுற்றுலா. இதற்கு முன்னாடியே 108 திவ்ய தேசம் அப்படின்ற ஒரு சுற்றுலா 54 நாட்கள் நடந்தது. அந்த 54 நாட்களில் ரெண்டு இடங்கள் காமித்து உங்களை எல்லாருமே 108 திவ்ய தேசங்களுக்கு அழைத்து சென்ற மாதிரி ஒரு பலன் எனக்கு ஒன்று இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலமா ராமர் வனவாசம் சென்ற இடங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 4 பிரிவாக ராமரோட ஜேர்னி, அதாவது ஊர்வலத்தை பிரிச்சுருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வால்மீகியுடன் விஸ்வாமித்திரர், ராமர், சீதை, லக்ஷ்மணர் மற்றும் ராமன் மற்றும் லக்ஷ்மணர் சென்ற இடங்களை 4 விதமாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த 4 விதத்துலேயும் எங்கெங்கெல்லாம் ராமர் மற்றும் லக்ஷ்மணர்லாம் சென்றிருக்காங்க அப்படின்ற இடங்களில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த நம்மளோட சுற்றுலாவில் கவனிக்க போகிறோம். ஸோ இந்த சுற்றுலா வந்து நிறைய விதமான மாநிலங்களில் நிகழ்ந்திருக்கு, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பித்து தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா வரைக்கும் சென்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராமர், வால்மீகி, விஸ்வாமித்திரர் சென்றதோடு இல்லாமல் வனவாசம் அப்படின்றதெல்லாம் மீறி இருக்கிற சீதையுடன் சென்றதும் லக்ஷ்மணருடன் சென்றதும் அந்த ரெண்டு கதாபாத்திரமும் வரும். ஸோ இந்த மொத்தம் 4 விதமான சுற்றுலா நம்மளோட வீடியோவில் போடலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் வழித்தடங்கள், அதாவது நம்மளோட இந்திய மேப்பில் இருக்கிற வழித்தடங்கள் பிரகாரம் போடலாம் ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்படின்றதுனால ராமர் எங்கெங்கே எந்த விதமான இடத்துக்கெல்லாம் சென்றார் அப்படின்றத மட்டும் குறிப்பிட்டு அந்தந்த இடங்களை பற்றி மட்டும் ராமருக்காக போடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் போடுறதுக்காக நிறைய விதமான செலவுகள் ஆகும் அப்படின்றதுனால என்னோட சேனல், நான் என்னோட சொந்த பணத்தை வச்சு தான் நான் இந்த சுற்றுலா உங்களுக்கு அழைத்து செல்ல போகிறேன். ஸோ அதுக்காக எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னாக்கா நிஜமாக ஃபேஸ்புக், யூடியூப்லேருந்து எனக்கு நிறைய காசுகள் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி காய்ஸ்.